வெயிட் லாஸ் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் எல்லோரும் பொதுவாக அந்த ஃபிட்னஸ் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்தாலே எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஆனால் அந்த வெயிட் லாஸ் அப்படின்றதில் அவ்வளோ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காக ரொம்ப மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வெயிட் லாஸ் அப்படின்றது அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய விஷயம்லாம் இல்லை. நம்ம நேச்சுரலாக சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் நடக்கும். அது எப்படி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் அப்படின்றதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ ஏன் எல்லோரும் இவ்வளோ குண்டாக இருக்காங்க அப்படின்னா, ஸோ நேச்சரில் குண்டாக இருக்கக்கூடிய குண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை யாருக்குமே. எந்த ஒரு விலங்குகளுமே பார்த்திங்கன்னா எதுவுமே குண்டாலாம் இருக்காது. அதாவது அதோட வடிவமே குண்டானதாக இல்லை அப்படின்னா இருக்காது. யானையுமே குண்டாக இருக்குது அப்படின்னா அதோட வடிவமே அந்த மாதிரி தான். பட்டு ஆனால் அதுங்களால் ஃபுல்லாக அதுக்குன்னு வடிவமைக்கப்பட்ட மோஷனில் அது நல்லாவே இயங்கும். யானை எவ்வளோ தூரம் நடக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ சிங்கம் அது இதுன்னு நேச்சரில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குமே பார்த்தோன்னா அதுக்குன்னு எப்படி டிசைன் பண்ணாங்களோ அந்த வடிவமைப்புலேயே இருக்குது. ஆனால் அதுவே மனுஷங்க கூட சேர்ந்த விலங்குகள் மட்டும் பார்த்தோன்னா அதுங்களோட வடிவமைப்பு மாறிடும். முக்கியமாக சொல்லப்போனால் நாய் பூனை அதுங்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். யார் யாரெல்லாம் வீட்டில் வளர்க்குறாங்களோ அவங்களோட நாய் பூனை மட்டும் குண்டு குண்டாக இருக்கும். நிறையா பெட்ஸுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறது கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் நேச்சரில் இருக்கக்கூடிய எந்த பூனையும் சரி நாயும் சரி எதுவுமே குண்டாக இருக்காது. ஏன்னா நம்ம இந்த பெட்ஸுக்கு போடக்கூடியது எல்லாமே கண்ட கண்ட பேக்கேஜிங்கில் வரக்கூடிய பொருட்கள், அதில் எல்லாமே லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க இந்த சத்து இருக்குது அந்த சத்து இருக்குன்னு போடுவோம். எல்லாமே பெருசு பெருசாக வந்துடும். ஸோ இப்போது அதே மனுஷனுக்கு எடுத்துக்குவோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா சமைச்சு செம்ம இதுவாக சாப்பிட்றோம். இப்போது நிறைய பேருக்கு என்ன கேள்வி வரும்னா, நான் வந்து நேச்சுரலாக தான் சாப்பிட்றேன், செக்கி எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், கைக்குத்தல் அரிசி தான் வாங்குகிறேன் அப்படி அவங்களாம் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் அப்படி ஒரு சில பேர் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கவங்க நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு வாழ்க்கை முறையாக அதை முழுசாக தெரிஞ்சுட்டு போக மாட்டாங்க. இந்த மாதிரி செக்கி எண்ணெய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டா உடம்பு குறைஞ்சிருவோம் அப்படின்னு ஏதாவது கேள்விப்பட்டுட்டு ஒரு ரெண்டு வாரம்லாம் அதிகம், ஒரு 4 நாள் 5 நாள் சாப்பிடுவாங்க. அப்புறம் எனக்கு தேவையில்லை, எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ நம்ம சமைச்சு இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய விஷயமும் நேச்சரில் கிடையாது. நேச்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது என்னென்ன கொடுத்துருக்குன்னா அசைவம், காய்கறி, பழங்கள் இதெல்லாம் தான் ரொம்ப ப்ரைமரியான உணவு. நேச்சரில் விவசாயம் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் நம்ம தான், மனுஷங்க தான். ஸோ நம்ம ரைஸ் எல்லாம் சாப்பிட்றோம் இப்போது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களால் என்ன சாப்பிட முடியும்? வேட்டையாடி ஏதாவது மிருகங்கள் சாப்பிட்லாம், இல்லை காய்கறி பழங்கள் இதுங்க தான் மெயினாக நம்மளால் சாப்பிட முடியும். அது தவிர ஏதாவது தேங்காய் மரத்தில் பறித்து சாப்பிட்றது அது இதுன்னு. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய அளவே ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம், ஆனால் ரொம்ப அதிகமாக வேலை செய்வோம். ஸோ இதை சயின்டிஃபிக்காக பார்த்தா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை கூட வச்சுக்கலாம். ஸோ கம்மியாக சாப்பிடுவோம், எக்கச்சக்கமாக வேலை செய்வோம். நேச்சுரலாக நம்ம இருக்கும்போது கிடைக்கிற பொருள் எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்றது எதுவுமே அந்த மாதிரி இல்லை. ஸோ ஒன் செகண்ட், இப்போ நம்ம சிவிலைஸ் சொசைட்டிக்கு வருவோம். இப்போ நம்ம இந்த மாதிரி அரிசி உணவுகளை ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் நமக்கு அதிகமாகுது. ஸோ இப்படி சொல்லும்போது என்னென்னா, ஓகே அரிசினால தான் வெயிட் அதிகமாகுதா அப்படின்னு தப்பாக நினச்சிடக்கூடாது. முக்கால்வாசி பேர் அப்படி தான் தப்பாக நினைக்கிறோம். என்னென்னா இப்போது அரிசினால் மட்டும் வெயிட் ஏறுறதில்லை, நம்ம கூட ஆட் பண்ணக்கூடிய மற்ற விஷயங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஜங்க் ஃபுட், கண்ட ஜங்க் ஃபுட்டான விஷயங்கள். அந்த ஜங்க் ஃபுட்டுன்றது முறுக்கு மிச்சராக இருக்கலாம், இல்லை பீட்சா பர்கராக இருக்கலாம், எதுவோ வேணா இருக்கலாம். இயற்கை கொடுத்தது நமக்கு ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன், ஃபேட் இதெல்லாம் அசைவத்திலிருந்து கிடைக்கும். கார்பன்றது காய்கறி பழங்கள்லேருந்து கிடைக்கும். இது தவிர நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரிஃபைன்டு ஆயில், ஆர்டிஃபிஷியலான ரிஃபைன்டு சர்க்கரை, ஈவன் நாட்டு சர்க்கரை முதற்கொண்டே அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் இந்த கண்ட கெமிக்கல் ப்ராடக்ட்டு, ஸோ இதுங்களாம் தான் அந்த முக்கியமான ஜங்க் ஃபுட்ஸ். இதுங்களை நம்ம சாப்பிடும்போது
கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஸோ பொதுவாக பேசுகிறவங்க என்ன மாதிரி இதுவாக பேசுவாங்கன்னா, ரைஸை குறைங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுமக்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறதுலாம் தப்பு, ஜங்க் ஃபுட்டு தப்பு, ஸோ இது எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சவங்க தான் பொதுமக்கள். ஸோ ரைஸ் அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால ரைஸை குறைங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கேட்டுட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, டைரெக்டாக ரைஸை மட்டும் குறைச்சிருவாங்க. ஸோ இப்போ ரைஸை குறைக்கணும்னா அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, அரிசியை குறைக்க மாட்டாங்க. அரிசியை குறைக்க சொன்னால் சாப்பாடு, ரைஸ் சாதம் இருக்குல்ல ஒயிட் ரைஸ், அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இட்லி தோசை பூரி சப்பாத்தின்னு அப்படி மாறிடுவாங்க. நான் ரைஸை கட் பண்ணிவிட்டு ஆனால் எனக்கு வெயிட் குறையல அப்படிம்பாங்க. ஆனால் இருக்கிறதுலே சேஃபான மெத்தட் ரைஸ் நம்ம வெள்ளை சாப்பாடு தான். அந்த ஒயிட் ரைஸ் தான் இருக்கிறதுலே சேஃபு. நம்ம இட்லி ஆக்கும்போது அதோட ஸ்டேஜ் கொஞ்சம் மாறுது. அதுவும் தோசையெல்லாம் போட்டோன்னா எண்ணெய் அது இதெல்லாம் ஊற்றி அது இதெல்லாம் புளிக்க வைக்கிறோம் இட்லி தோசைக்கு, அது நிறையா ப்ராசஸ் மாறுது. அரிசின்றது கொஞ்சம் நேச்சரோட நமக்கு ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த அரிசியை சாப்பிடும்போது முக்கியமாக பண்ணக்கூடிய தவறு, வெறும் அரிசியை மட்டும்தான் சாப்பிட்றோம். முன்னாடி அந்த காலத்தில் சாப்பிட்டவங்கெல்லாம் ஏதாவது அந்த கேழ்வரகு அது இதுன்னு திணை அந்த மாதிரி விஷயங்கள்லாமும் சேர்த்து சாப்பிடுவாங்க, அதுங்களையும் சாப்பிடுவாங்க. ஸோ அதுங்க சாப்பிடும்போது கம்மியாக சாப்பிட்டாலே போதும், அவங்க செஞ்ச வேலைன்றது எக்ஸ்ட்ராடினரியான வேலை. இப்போல்லாம் நம்ம அந்த கதையை கேட்டாலே டயர்டாயிரும், அந்தளவு அவங்க வேலை செய்வாங்க. ஸோ கம்மியாக சாப்பிடுவாங்க, நிறையா வேலை செய்வாங்க. அரிசின்றது அந்த காலத்தில் பெரிய கனவாக இருந்தது. வெள்ளை சோறுலாம் சமைச்சா கிராமத்துலாம் அது ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்போ அது நமக்கு ரொம்ப நார்மலாகவே இருக்குது. இது ஒரு பிரச்சனையும் கூட. நிறையா பெரியவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் அரிசின்றது அவங்க ரொம்ப பெருசாக வியந்து பார்த்த பொருள். இப்போ நம்ம ரெகுலர் லைஃப்பில் இருக்கும்போது ஒரு பெரிய லக்ஸுரி, அதனால் அதுக்கு அப்படியே அவங்க பழகிட்டாங்க. ஸோ இப்போது அந்த ரைஸுன்றது நம்ம ரெகுலராக சாப்பிட்றது ஒரு பிரச்சனை, அப்படின்னாலும் நம்ம அதை மட்டுமே சாப்பிட்றோம், அதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அந்த ரைஸை சாப்பிடும்போது கூட அசைவம் எதுவுமே சாப்பிட்றதில்ல, காய்கறி பழங்கள் ஆட் பண்ணுறதில்ல. காய்கறியே ஆட் பண்ணாலும் ரொம்ப கெமிக்கல் அது இதுன்னெலாம் போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு அது ரொம்ப மோசமாக ஆக்கி விட்டுறது. ஸோ அந்த எண்ணெயெல்லாம் ஆட் பண்ணும்போது கேலரிஸு அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ அது ரொம்ப சயின்டிஃபிக்கலாக போக வேணாம், அதை விட்டுருவோம். ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குன்றதுனால நான் அதை விட்டுறேன். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெயிட்டு அதிகமாக இருக்குது எல்லாருக்கும். இப்போ ஏன்னா அந்த காலத்தில் தீபாவளி பொங்கல்னால் ஏதாவது எண்ணெயில் பொறிச்சது சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ரெகுலராகவே ஈவினிங்னா ஒரு வடை சாப்பிட்றதுன்றது ஒரு கம்பல்சரி ஆயிடுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரி, இதெல்லாம் விட்டுருவோம், நேச்சுரலாக சாப்பிட்டா வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு வெயிட்டே ஏறாது. உங்களுக்கு வெயிட்டே ஏறாதுன்றது ஒரு பிரச்சனையாகிற அளவுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நான் முன்னாடி நிறையா வீடியோஸ் கூட போட்டிருக்கேன் நம்ம சேனலில், கொஞ்சம் பாருங்கள். வெறும் காய்கறி மட்டுமே சாப்பிட்டு ஒரு 5 மாதம், அசைவம் மட்டுமே சாப்பிட்டு ஒரு 2 மாதம், எல்லா தடவையும் வெயிட் எக்ஸ்ட்ராடினரியாக குறைஞ்சிது. ஸோ இப்போது என்னென்னா, நீங்கள் நேச்சுரலாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அசைவம் காய்கறி பழங்கள் இதுங்களை சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு செம்மையாக வெயிட்டு குறையும். ஆனால் அது ஒரு வேளை அப்படி உங்களுக்கு சாப்பிட்ற கஷ்டமாக இருக்குன்னா, ஓரளவு ரைஸ் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இதை பண்ணும்போது கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா, டீ காஃபி அதெல்லாம் குடிக்கக்கூடாது. ஸோ டீ காஃபி குடித்தா செம்மையாக எனர்ஜி வரும்ன்றது எனக்கும் தெரியும். நிறையா பேர் டீ காஃபியில் தான் அவங்களோட வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு. பெட்ரோல் போடுற மாதிரி, அந்த என்எஃப்எஸ் விளையாடும் போது ஏதோ நைட்ரஸ் போட்டு கார் ஓட்டுற மாதிரி அதை வச்சு தான் புஷ் பண்ணி ஓட்டிகிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு காஃபியெல்லாம் குடிக்கும்போது கண்டிப்பாக எனர்ஜி செம்மையாக கிடைக்கும். இப்போ என்ன பிரச்சனைனா, உங்கள் உடம்புல எனர்ஜி இல்லை, உங்களோட உயிர் சக்தி அது அந்த காஃபியெல்லாம் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு எனர்ஜி தான். அது அட்ரினல் கிளாண்டெல்லாம் அது எந்தளவு ட்ரெயின் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். உங்களுக்கு அது ஒரு செயற்கையான சக்தியை கொடுக்கும். உங்கள் உணவுலேருந்து சக்தி கிடச்சிருக்கணும், ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கல. அதனால் நீங்கள் செயற்கையாக உங்கள் உடம்புக்கு ஒரு ஆற்றல் கொடுக்குறீங்க. அது நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்கள் உயிர் சக்தி குறையும். உயிர் சக்தின்றது ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மாதிரி அப்படி போகும், அப்படி போனால் போகஸ் மாதிரி தோணலாம். உங்கள் அட்ரினல் கிளாண்ட் அதையெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, டீ காஃபி இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. ஏதோ மிஸ் பண்ண மாதிரியே உங்களுக்கு தோணும். நீங்கள் நேச்சுரலாக அசைவம் காய்கறி பழங்கள் கூட ரைஸும் தேவையான அளவு சாப்பிட்லாம். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்லா எனர்ஜி இருக்கும், டீ காஃபியெல்லாம் சாப்பிடணுன்ற தேவை உங்களுக்கு இருக்காது. ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு
ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டு குறையும். ஸோ எதை நீங்கள் பண்ணணும், ஜங்க் ஃபுட் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும், தேவையில்லாத டீ காஃபி அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணணும், ஏன்னா அது உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலான எனர்ஜி கொடுக்குது. நீங்கள் முக்கியமாக சாப்பிட வேண்டிய விஷயங்கள் என்னென்னா அசைவம், காய்கறி, பழங்கள். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அசைவம், காய்கறி, பழங்கள் இதுங்களை நீங்கள் சமைக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ கம்மியாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ கம்மியான எண்ணெய் பயன்படுத்தணும். ஒருவேளை உங்களால் எண்ணெயே பயன்படுத்தாமல் சமைக்க முடிஞ்சால் இன்னும் சூப்பர். இல்லை காய்கறி பழங்கள் பச்சையாக சாப்பிட முடிஞ்சாலும் சூப்பர் தான், சாலட் மாதிரிலாம் சாப்பிட்லாம். ஸோ முடிஞ்சளவு எண்ணெய் ரொம்ப கம்மியாக பயன்படுத்துங்க. பொறிக்கவெல்லாம் கூடாது, தாளிக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் பயன்படுத்துங்க. ஸோ இது ஒரு கான்செப்டாக நீங்கள் புரிஞ்சுட்டு இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த ரெசிபி கூட வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அசைவம், காய்கறி, பழங்கள் இதுங்களை சாப்பிட்ணும். அதாவது முட்டை, மீன் எல்லா விஷயமும் வந்துடும். நீங்கள் பால், வெண்ணெய் அது எல்லாமே கூட எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். இதுங்களை மெயினாக சாப்பிடுங்க. இதுங்களை சமைக்கும்போது எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்கணும், செக்கை எண்ணெயாகவே இருந்தாலும். வெண்ணெய் நெய் அதுங்களை பயன்படுத்தி சமைச்சிங்கன்னா இன்னும் சூப்பர். ஸோ இதுங்களை பண்ணுங்கள். கூட உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக ரைஸ், முடிஞ்சளவு ஒயிட் ரைஸை சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர். ஒயிட் ரைஸை கடைசியாக சாப்பிடுங்க. அசைவம், காய்கறி, பழங்கள் இதுங்களை சாப்பிட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் அதுலேயே ஓரளவு வயிறு ஃபுல்லான அப்புறமா உங்களுக்கு ரைஸ் சாப்பிட்டாங்கன்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரைஸ் சாப்பிடுங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். எல்லாமேனா பொதுவாக எல்லா ஜங்க் ஃபுட்டும் கட் ஆயிரும், தேவையில்லாத அந்த கெட்ட பழக்கங்களும் கட் ஆயிரும், தேவையில்லாத எக்ஸ்ட்ரா எனர்ஜி, ஃபேக்கான எனர்ஜி, பொய்யான எனர்ஜி, அந்த டீ காஃபி அதுங்களும் கட் ஆயிரும். அந்த கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே சுத்தமாக எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ இப்போ நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, அசைவம், காய்கறி, பழங்கள், அரிசியும் தேவையானதை எடுத்துக்கலாம். ஸோ இதுங்களை நீங்கள் மூணு வேளை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்குவோம். இதுங்களை சாப்பிடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டு உங்களுக்கு உடனே இம்மிடியேட்டாக 1 வீக்லாம் செக் பண்ண வேணாம். இதே ஒரு லைஃப் ஸ்டைலாக வச்சுக்கோங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் உங்கள் உடம்பு எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கோ அந்தளவுக்கு இது டைம் எடுத்துக்கும். முதல்ல உங்கள் உடம்பில் ப்ராப்ளம் இருக்குன்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் சரி பண்ணும், ஹெல்த்தை சரி பண்ணி அதுக்கப்புறமா தான் வெயிட்டு குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா ஃபேட் உடம்பில் எதுக்கு இருக்குன்னா உடம்பில் கெட்ட கெட்ட டாக்ஸின்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குன்னா உடம்பு உங்களை பாதுகாக்கிறதுக்காக அது மேலே ஃபேட் அதுங்களாம் போட்டு கோட்டிங் மாதிரி இது பண்ணி வச்சிடும். ஸோ உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்காக தான் இருக்குது. ஸோ உங்கள் உடம்பை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் தன்னால் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், முடிஞ்சளவு நேச்சுரலாக சாப்பிட்ணும் அப்படின்றது மட்டும் நீங்கள் ஒரு ப்ரையாரிட்டியாக வைங்க. வெயிட் லாஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.